ஏஞ்சல், என் மகன் சக்தி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கிறாமா. நீ வந்து பார்த்தா குணமாவான்னு டாக்டர் சொல்றாங்க. தயவு செய்து எனக்காக, என் மகனுக்காக வாமா. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க சார். நீங்க தேடி வந்த பொண்ணு நான் இல்ல, நான் ஒரு சாதாரண பொண்ணு, அதுவும் பத்து வீட்டுல பத்து பாத்திரம் தேய்க்கிற ஏழு குடும்பத்து பொண்ணு. வாதம் பண்றதுக்கு இது நேரம் இல்ல, பழசெல்லாம் மறந்துட்டு தயவு செய்து என் கூட வாமா. எதை சார் மறக்க சொல்றீங்க? உங்க தம்பி என்ன அவமானப்படுத்தினதையா? இல்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருந்த எங்க அம்மாவை கையால் அடிக்காம வார்த்தையால அடிச்சு சாகடிச்சீங்களே, அதையா எதை மறக்க சொல்றீங்க? போதுமா போதும், எனக்காக இல்லாட்டாலும் உன்னை காதலிக்கிற சக்திக்காக. சார் காதலுக்கு அர்த்தம் தெரியுமா அவனுக்கு? நான் உங்க பையன் மேல உயிரியே வச்சிருந்தேன், ஆனா அவன் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஒரு வெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்ட தள்ளி விட்டுட்டு வந்துட்டான் சார். அவனை மாதிரி ஆளுங்களால என்ன மாதிரி எத்தனையோ நல்ல பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? என்ன காப்பாத்த மாதிரி எல்லாருக்கும் ஆனந்த் மாதிரி ஒரு அண்ணன் கிடைப்பாருங்கிறது என்ன சார் நிச்சயம்? இப்ப கூட உங்க பையன் என்ன ஏமாத்துறதுக்காக ஏதாவது ஒரு திட்டம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பா சார். எங்க ஆத்தா பேரு சத்தியமா? ஒரு உயிரை சாகடிக்கிறது நீ போக வேண்டாம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, விட்டு கொடுப்பவன் வாழ்க்கையில கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. கெட்டு போன அத்தனை பேரும் வாழ்க்கையில விட்டு கொடுக்க முடியாதவனா தான் இருப்பான். நீ என் தங்கச்சிமா. அந்த ஏஞ்சல் நமக்காகவும் நம்ம சக்திக்காகவும் ஃபாரின் போறதையே நிறுத்தி வச்சுட்டு ராப்பகலா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம்? இந்த மோதிரத்தை மாத்தி ஏஞ்சலை நம்ம விட்டு மருமகளாக்க போறேன். நானும் இதையே தாங்க நினைச்சேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஏஞ்சல், இனி நீ ஊருக்கு போக வேண்டாம். உன்னை எங்க வீட்டு மருமகளாக்க போறோம். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஏஞ்சல். எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, தயவு செஞ்சு ஒத்துக்கமா. எங்க அம்மா என்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா அது நடக்கல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சாவுக்கு நானும் காரணமாயிட்டேன். அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் என்னோட லட்சியமே. நீ படிமா படி, நாங்க வேண்டான்னு சொல்லல, ஆனா எங்க வீட்டு மருமகளா இருந்து உன்னால எவ்வளவு படிக்க முடியுமோ ஆசைப்பட்டது எல்லாம் படி. அது முடியாதுமா, கண்ணாடி மாதிரி பாதுகாக்க வேண்டிய காதல உங்க பையன் போட்டு உடைச்சிட்டான். இனிமே அதை ஒட்ட வச்சு பார்த்தா அசிங்கமா தான் இருக்கும். ஏஞ்சல் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் ஏஞ்சல் என்ன மன்னிச்சிரு. சந்தர்ப்ப சூழ்நிலைய ஃபேஸ் பண்றவன் தான் உண்மையான மனுஷன். ஒரு பொண்ணு ஒரு பையனை லைட்டா பார்த்தாலே போதும்,
அந்த பொண்ணு மேல ஒரு ஈ எறும்பு கூட டச் பண்ண விடாம பத்திரமா பாத்துக்குவாங்க. ஆனா நீ போதும் ஏஞ்சல் போதும். அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இப்படி எல்லா உறவையும் விட காதல் தான் பெருசுன்னு சொல்லி எங்க வாழ்க்கையே உங்க கையில ஒப்படைக்கிறோம். ஆனா ஒன்ன மாதிரி சில ஆம்பளைங்க எங்க அழகு இளமைய மட்டும் பார்த்து எங்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சு எங்க வாழ்க்கையே அழிச்சிட்டு இருக்கீங்க. தப்புதான் ஏஞ்சல், நான் செஞ்சது பெரிய தப்புதான். அதுக்காக நீ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வேணாலும் கூடு, ஆனா நான் உண்மையில வச்சிருக்கிற காதலை மட்டும். காதலா? எப்ப இவளை வச்சுக்கோ என்ன விட்டுடுன்னு சொன்னியோ அந்த நிமிஷமே உன் மேல இருந்த காதல் நட்பு எல்லாமே செத்து போயிடுச்சு. இப்ப கூட நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? என் கூட படிச்ச ஸ்டூடெண்ட் தான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு வந்த. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட் மனசுலயும் பழிவாங்கிற எண்ணம் வரவே கூடாது. சக்தி, உன் வாயால காதலுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. ஏன்னா உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு அது பெரிய அவமானம். லவ் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தன் எனிதிங் எல்ஸ். பெட்டர் யூ டோன்ட் மிஸ்யூஸ் லவ். இனிமே ஓ வழி வேற, ஏன் வழி வேற. குட் பை.